இதன் கண்ட்ரோல் ரூம் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் பணியாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். அது இலங்கை மக்களை பார்க்க வந்தது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் டான்ஸ் மியூசிக் ரெண்டுலேயும். இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட மூலிகளை கொண்டுதான் இந்த யாகத்தை வந்து செய்து கொண்டிருக்காங்க. சைவம் மற்றும் திருக்கிரி சிறப்பாக இந்த தாகசாந்தியை நடத்தி கொண்டு வர கரைமேல் செத்தாரியலும்பு அணிவான் திரு கேதி சரதானே. வணக்கம். இலங்கையிலிருந்து தமிழன் லோக்கர் இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால், இலங்கையில் இருக்கிற பாடல் பெற்ற சிவன் ஆலயங்களுக்குள்ள மிகவும் சிறப்பான சிவன் ஆலயமான திருக்கிதீஸ்வரம் ஆலயத்தில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஏன் நான் இன்றைக்கு திருக்கிதீஸ்வரம் ஆலயத்துக்கு வந்தனான்னு சொல்லி சொன்னால், 2022 கருங்கற்களால் இந்த ஆலயம் புனருத்தானம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. அந்த நிகழ்வுகளை பார்க்குறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இந்த காணொளியில் இந்த சிவாலயத்தில் மகா கும்பாபிஷேக நிகழ்வுகள் எப்படி இடம்பெறுது என்றதை தான் நான் இந்த காணொலியில் காட்ட போகிறேன். உண்மையாகவே இந்த ஆலயத்துக்கு வரலும் என்று சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற அடியார்கள் வரையில்லாத நிலைமையில் இருந்தால் கூட இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரயோசனமானதாக இருக்கும். திருக்கேசரநாதனோட இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்வை நீங்கள் நேரடியாக பார்க்குற ஒரு சந்தர்ப்பத்தை இந்த காணொளி உங்களுக்கு வழங்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்கள். மாமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லோருக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூட வேண்டும் என்றால் எல்லோருக்கும் கொடுத்து எல்லோருக்கும் நிறைய ஆலயம் வாழப்பெற்ற ஆலயம் எப்படி அமைய வேண்டும் என்பதை நிறைவாக உங்கள் எல்லோருக்கும் செய்தி சொல்லுகின்ற வகையில் திருப்பணி சபையினர்கள் ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று அதை பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் வாழ்த்து தொடர்பு மீண்டும் இறைவனுடைய அருள்தான் கிடைக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையிலே மக்கள் இறைவே நாடித்தான் செல்ல முடியும். அதனாலே நீங்கள் எல்லோரும் மன அமைதியோடும் மன உரிமையோடும் நின்று எம்பெருமானிடத்திலே மன்றாட வேண்டும். திருக்கேதீஸ்வர ஆவண புத்தகம் என்ற திருக்கேதீஸ்வர பற்றிய பழமை வாய்ந்த தகவல்கள் அனைத்தையும் உள்ளடக்கி யாழ்ப்பாணத்தினுடைய தமிழ் இலக்கிய அமைப்பு இந்த புத்தகத்தை உருவாக்குவதற்கு வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க ஆரம்ப நாவலர் செய்த சேவை அத்தனையும் உள்ளடக்கிய ஆங்கிலத்திலும் தமிழிலும் இந்த ஆவணப்பட்டதம் இப்பொழுது அடியார்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தியை தெரிவிக்க வேண்டும்.
இன்று தொடக்கம் ராஜகோபுரம், அதாவது இரண்டாவது வாசலுக்குரிய மிகப்பெரிய ராஜகோபுரம், 108 அடி உயரமான ராஜகோபுரத்துக்கான, 157 அடி உயரமான ராஜகோபுரத்துக்கான நிதி அம்புரா படத்துக் கொண்டு இடம்பெறுகின்றது. முதலாவது நிதியை திருமதி கைலாசமுள்ள குடும்பம் அவர்கள் அந்த நிதியை வழங்கி அம்புரா படத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். நிதியை இன்று தொடக்கம் அங்கே அலுவலகத்திலே ராஜகோபுரத்துக்கு என்று நீங்கள் சொல்லி அந்த கட்டுச்சீட்டை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம். திருக்கேரி சிறப்பெருமானுடைய இரண்டாவது நிலை ராஜகோபுரத்துக்கான அங்குராட்பட நிதி அங்குராட்படம் அலுவலகத்துக்கு அருகிலே விசேடமாக ஒரு மீசை வைக்கப்பட்டு அங்கே ராஜகோபுரத்துக்கு நிதி வழங்குகிறவர்கள் அங்கே கொடுத்து கட்டுச்சீட்டு பெற்றுக் கொள்ளுமாறு மிக அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். தருமபுர ஆதீனத்தினுடைய தம்பிரான் சுவாமிகள் ஒரு கிளை மடத்தை இங்கே உருவாக்கி வணக்கத்துக்குரிய தருமபுர ஆதீன முதல்வருடைய அந்த கட்டளைக்காகவே இங்கே சுவாமிகள் வந்து தங்கியிருக்கிறார்கள். இங்கே இந்த பெரிய கும்பாபிஷேகத்தை நடத்திய இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இருந்து வந்து ஸ்ரீ அண்ணா என்று எல்லாராலும் சிவாச்சாரிய பெருமக்களால் போற்றப்படுகின்ற வேத வித்தகர், வேத உபாத்தியாயர் மிகவும் களைத்து போய் இங்கே வந்து விழுந்தார்கள். அவர்கள் கேதீஸ்வர பெருமானுடைய தனி பெருந்தண்டையினால் இந்த ஒரு அருமையான கும்பாபிஷேகம் நிகழ்ந்து எல்லோருக்கும் ஒரு மன நிறைவு உண்டாங்க. அதை கலந்து கொண்ட நல்ல யாதீன அருமையாதீன உருவராசனாருக்குடைய பொன்னார் பிரதிகளை மனம் மொழிகளால் வணங்கி உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து எழுந்தவரை நமக்கு எல்லாம் அருளாசி வழங்கிய குருமகா சன்னிதானம் குறிப்பாக இரண்டு வார்த்தைகள் சொன்னார். நிறைய வரலாற்று குறிப்புகளை சொன்னார்கள். ஆனால் அவர் சொல்கின்ற பொழுது ஒரு அருமையான ஒரு குறிப்பு சொன்னார், ஆண்டவனை பார்த்து விடலாம் ஆனால் பெற்றோர் மட்டும் கிடைக்கல. பெரியச்சரம் மயபாடியே திருச்சிற்றம்பலம் சித்தம் தேவம்
இந்த கோயிலோட எண்ணெய்காப்பு வைபவத்தை நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறதுக்காக வேண்டி இப்போ இந்த அதில் பாருங்கள் டெம்பரரியாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிற அந்த ஒளிபரப்பு நிலையை தான் இப்போ உங்களை காட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ இதில் அங்கே இருக்கிற கேமராவிலிருந்து வர வீடியோஸ் தான் இது பாருங்க. இப்போ இதில் வீடியோ போய்கொண்டிருக்குது. அது ஒரே இடத்த கேமரா ஃபிக்ஸ்டாக இருக்கிறபடியாக அந்த அந்த அண்ணன் மாற்றி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு கோணங்கள்லேருந்தும் அவங்க கேமராவை வச்சுக்கொண்டு இதில் ஒரு அண்ணா செய்து கொண்டிருக்கிறேன். இதுதான் கண்ட்ரோல் ரூம். அது கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஆடியோ சவுண்ட்ஸ் அதுகள் எல்லாம் இதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்காங்க. வணக்கம். நான் மன்னார் சித்தினார் ஸ்கூலில். ஓ, சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் டான்ஸ் மியூசிக் ரெண்டுலேங்க. அம்மா அப்பா ரெண்டு பேரும் சார். ஓ, இது அம்மா அது அப்பா டீச்சர். வணக்கம். மன்னார் எருக்கலம்பட்டி சென்ட்ரல் காலேஜில் படிப்பிக்கிறேன். சின்னன்லேருந்து நார்மலாகவே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சின்னன்லேருந்து பாடுறதும் அப்படித்தான். இப்போ தேர்ட் கிரேட் மியூசிக்கும் முடிச்சிட்டா, தேர்ட் கிரேட் டான்ஸும் முடிச்சிட்டா, வயலின் இப்போ ஃபஸ்ட் கிரேட்டுக்கு போட போகிறா, அப்ளை பண்ணியிருக்கிறா. கலைகளில் நிறைய ஆர்வம். கதாபிரசங்கங்கள் நிறைய செய்வாள் கோயில்களில். மற்ற அறநறை போட்டிகளில் கதாபிரசங்கம் செய்து நேஷனல் லெவலில் ஃபஸ்ட் எடுத்தா. வில்லுப்பாட்டு செய்வாள், ட்ராமா, எல்லா கலைகள்லையும் ஆர்வம் இருக்கவக்கு. வணக்கம். கச்சேரியில் இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருக்கிறேன். டான்ஸ் தான் அவ்வளோ விருப்பமான விடையில அதுது. ஓ, பயிற்சி நான் தான் கொடுத்தேன். ஆயிரம் வகையான மூலிகைகளை கொண்டு இந்த யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த அதை கொண்டு வர அடியார்களை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதில் எல்லாமே மூலிகைகளாக தான் காணப்படுது. இதில் நீங்கள் பார்க்கலாம் மஞ்சள் உங்களுக்கு தெரிஞ்சது. அதே போல் இன்னும் நிறைய மூலிகைகளை கொண்டு தான் இந்த யாகத்தை அவங்க நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட மூலிகளை கொண்டுதான் இந்த யாகத்தை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா வகையான மூலிகைகளும் இங்கே இந்த யாகத்தில் பயன்படுத்துறாங்க. இதில் அந்த யாகம் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பெரிய யாக குண்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து கொண்டு இதில் வந்து குருமார்கள் இந்த யாகங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதிபதலாடுது.
இன்னும் ஒரு தாகசாந்த நிலையம் ஒன்று இருக்குது, நாங்கள் அதையும் பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் பார்த்தது வவுனியாவிலிருந்து வந்து அதை நடத்துகிறாங்க. இதை பார்ப்போம். சைவ மன்றம் திருக்கிரி சிறத்தால் இந்த தாகசாந்தியை நடத்தி கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் அடியார்கள் தாகசாந்தி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் எல்லா சாமிக்கும் தான் ஐயா. இது வந்து அவங்க அந்த 61 நாயன்மார்கள் மற்ற எழுந்தருளிகள் எல்லா சுவாமி அடக்கம் அவசியம் நவகிரகங்கள் அதுகள் எல்லாம் சேர்த்துருக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து இது முக்கியமான எட்டு இது அதில் எழுதியிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஸோ அது அங்கே முதல்ல பிள்ளையார், அப்புறம் அங்கால நடராஜர், அதாவது சோமாஸ்கந்தர், தேரில் எழுந்தரில் பெரிய சாமி அது, அப்படி மகாவிஷ்ணு லக்ஷ்மி அப்படி வந்தா ராஜகோபுரம் வந்த பார்க்க மற்ற எல்லா தெய்வங்களுக்குரிய நிறுவனங்களும் இது இருக்கு. அதான் ஒரு ஹோமம் கோவன். சரி, ஓகே, நன்றி ஐயா. பாருங்க இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த எண்ணெய் காப்பு வயோதை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய ஹோம குண்டங்கள் எல்லாம் இதில் வைக்கப்பட்டு நிறகுடங்கள் வைக்கப்பட்டு இருக்கிற எல்லா தெய்வங்களுக்குமே நிறகுடங்கள் வைக்கப்பட்டு தான் இந்த இதன் நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், மிகவும் பிரம்மாண்டமான ஒரு எண்ணெய் காப்பு வயோகம் தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் திருக்கேசுரத்தில் அந்த ராஜகோபுரம். திருக்கேசுரத்தில் இருக்கிற சிவபூமி அன்னதான மடத்தில் தான் நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ இங்கே தொண்டர்கள் வந்து அன்னதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே நிறைய அன்னதான மடங்கள் இருக்குது. அதுலேயும் இதுவும் ஒரு சிறந்த ஒரு அன்னதான மடம் தான். இல்லை, இது அடியார்கள் எல்லாம் அந்த சாப்பாடுகள் பரிமாறிக்கொண்டிருக்கிறாங்க. இதில் குலசாதம் இருக்குது. 2 மணி என்ற விட கிட்டத்தட்ட அன்னதானங்கள் நிறைவேற்ற நிலையில் இருக்குது. இல்லாட்டி நிறைய க்ரௌடாக இருந்தது வெளியில். வணக்கம் ஐயா, வணக்கம். ஐயா, நாங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் பணியாளராக இருந்து ஓய்வு பெற்றவர், திருமுறை பணியாளர், தேவாரங்கள் திருவாசகம் படிக்கிறது.
மதுரை தான். அது இலங்கை மக்களை பார்க்க வந்தது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. எப்போ வந்து நீங்கள் இந்தியாவில்? நாங்கள் ஒரு வாரம் ஆகிடும். இந்திய அம்மையப்பன் இல்லம்னு வந்து அதில் நிற்கிறோம், அதில் நிற்கின்றோம். ஓ, கொஞ்சம் கொஞ்சம் கதைக்க வேண்டியது, கதைக்க தானே. இப்போ நான் உங்களோட கதைச்சு கொண்டு தானே இருக்கேன். ஓ, ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பழகும். தங்க இடம் எல்லாமே எங்களுடைய கூட்டி கொண்டு வந்தவர் இலங்கை நாட்டை சேர்ந்த நிரஞ்சன் அப்படிங்கிற ஒரு ஐயா, அவர் தான் எங்களை எல்லாம் கூட்டி கொண்டு வந்தார். இலங்கை வர வேண்டும், கும்பாபிஷேகத்திற்கு திருமறை பணி செய்யணும், திருமறை பாராயணம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் எல்லோரும் அவருடைய ஆதரவோடு இலங்கை மக்களை சந்திப்பதற்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நான் வந்து ஒரு 2 ஆண்டு கொரோனா காலத்துக்கு முந்தி இலங்கை வந்திருக்கிறேன். அப்போது திருப்பணியெல்லாம் பார்வையிட்டேன். வேறு திருப்பணி கருங்கல் திருப்பணி இல்லையா, அப்பொழுதே நான் பார்வையிட்டேன். நல்லா ஒரு வடிவாக அமைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற கோயிலை போல செய்திருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், கருங்கல். இதே போல இலங்கையில் வேற எதிரும் கோயில் விட்டா இப்படி கல்தல். கொழும்புல இருக்கிற பொன்னம்பல வாணீஸ்வரம் என்ற கோயில் கருங்கல் கருங்கல், அதுக்கு பிறகு இப்ப திருக்கேசர். இலங்கை சாப்பாடு எல்லாம் பிடிச்சிருக்குதா? ஆம், பிடிக்கும் பிடிக்கும், சாப்பிடுவோம். என்ன சாப்பாடு விருப்பம்? அந்த புட்டு, புட்டு செய்து சாப்பிட்டோம். அதுல இந்த தேங்காய் உரப்பு சட்னி ஒன்று, நாங்கள் சட்டினு சொல்லுவோம், இந்த சாம்பாவா என்ன சொல்கிறாங்க, அது கொஞ்சம் வளமையாக நல்லாயிருக்கும். இந்தியா கேதீஸ்வரர் எப்போ அனுப்பி வைக்கிறவரும் புறப்பட்டு போகும். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற திருக்கேதீஸ்வரத்தில் நடைபெற்ற எண்ணக்காப்பு வைபவத்துக்காக வேண்டி இந்தியாவிலிருந்து திருமுறைகளை ஓதுறதுக்காக வந்திருக்கிற அந்த திருமுறை ஓதுகிற அந்த ஐயா அவங்களை தான் நாங்கள் இப்போ சந்திச்சிருக்கிறோம். இப்போ அவங்களோட கதைப்பும் வாங்க. வணக்கம். பொழுது நிலவக்கூடிய சூழ்நிலையிலும் மக்கள் மிகு ஆராவரத்துடனும் அந்த பக்தி உணர்வுடனும் மேலோங்கி இந்த கேதீச்சரம் எம்பெருமானுடைய திருக்குடன் அந்நீராட்டு பெருவிழாவை காண்பதற்கு பல இடங்களிலிருந்தும், அதாவது இலங்கையில் பல இடங்களிலிருந்தும் மிகு ஆர்வமுடன் வந்துள்ளார்கள். நாங்களும் சரியாக இந்த கிரியைகள் ஆரம்பிக்கும் நேரத்திலிருந்து வந்து நல்ல ஒரு மகிழ்வோடு, அகமிக மகிழ்வோடு நாங்களும் கலந்து கொள்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்துல? நாங்கள் வந்து இருப்பது சிதம்பரம். ஆமாம், அவர் மயிலாடுதுறை. மயிலாடுதுறை, மயிலாடுதுறை. ஆமாம், மயூரநாத பெருமான் பாடல் பெற்ற ஸ்தலம், ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நாங்கள் ஓதுவாமூர்த்திகள் அனைவரும் சேர்ந்து ஓதுவாமூர்த்தி நலச்சங்கம் என்று ஒன்று வைத்திருக்கின்றோம். அதனுடைய தலைவர் ஐயா அவர்கள், பழனியில் இருக்கின்ற பா சண்முகசுந்தர தேசி ஐயா அவர்கள், அவர்கள் தான் எங்களை வழி நடத்துகின்றார்கள். ஆகையால் அவர்கள் தலைமையில் தான் இப்போது இங்கே ஓதுவார்கள். ஒரு 23 பேர் இங்கே வந்திருக்கின்றோம். ஓதுவார்கள் பக்க இசை அனைவரும் அந்த பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கின்ற காரணத்தால் நம்ம ஆலவாயனல் அறக்கட்டளை என்ற ஒரு நிறுவனம் எங்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றது. அவர்கள் தான் சம்பாவனை போக்குவரத்து எல்லாம் பண்ணுறாங்க. ஐயா அவர்கள் லண்டனில் இருக்கின்றார்கள், அவர்கள் இப்போது பேசுவார்கள். வணக்கம். நான் லண்டனில் லூசியம்ங்கிற இடத்துல லண்டன் சிவன் கோயில்னு இருக்கு, லண்டன் சிவன் கோயில். ஆமாம் 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 ஆமாம், அவங்க தான். ஆமாம் அவங்க தான். அதில் நான் ஓதுவாராக இருக்கேன், ஓதுவாராக இருந்து பணி செய்கிறேன். ஓகே ஓகே. லண்டனில் நான் அவங்க 24 வருஷமாக இருக்கேன், ஒரே கோயிலில் ஓதுவாராக இருக்கேங்க. இலங்கைக்காக இப்போ நான் 1 மாதம் லீவில் வந்திருக்கேன். எங்கள் கோயில் செயலாளர் டாக்டர் ராஜசுந்தரம் அவர்கள் தான் என்ன இங்கே அனுப்பிச்சு வச்சுருக்காரு, அவரும் வந்திருக்காரு. இன்னும் வேறு ஒரு சுப்பிரமணியங்கிற ஒரு ட்ரஸ்டியும் வந்திருக்காரு. 1 மாதம் லீவில் நான் வந்திருக்கேன். இப்போ நான் இந்தியாவுக்கும் போயிட்டு அப்படியே நான் இந்த மாதம் 20ஆம் தேதி நான் லண்டனுக்கு திரும்பி போகிறேன். நாங்கள் கதைக்கிற தமிழும் நீங்கள் கதைக்கிற தமிழும் உலகம் கூட கஷ்டமாக இருக்கு. அது பரவாயில்ல, விளங்கக்கூடிய இருக்கு. அவங்க லண்டனில் இலங்கைக்காரங்க கோயிலில் தான் பண்ணி செய்கிறாங்க. ஓ,
லண்டன் சிவன் கோயிலில் சுகுமார்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கார், அவர் தான் அந்த இல்லத்தை நடத்துகிறார். சுகுமார் மட்டக்களை பார்க்கலாம். வணக்கம் ஐயா. அடியேன் பழனி அருள்மிகு தண்டாதிபான சுவாமி கோயிலில் வேலை பார்த்து ஓய்வு பெற்று இப்பொழுது அழைப்பின் பேரில் திரு கேதீஸ்வரம் வந்து மிக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற விழாவில் அடியேனும் கலந்து கொண்டது பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். என்னுடன் பணி செய்கின்ற ஒதுவாமூர்த்திகள் அனைவரும் மிக மிக அன்புடனும் ஆர்வத்துடனும் பணி செய்கின்றார்கள். மிக மிக மகிழ்ச்சியாக உள்ளது. எங்களோட நேர்களுக்காக வேண்டி ஒரு தேவார பாடல் ஒன்று பாடி காட்ட முடியுமா உங்களால்? உங்களுடைய திருக்கேதீச்சர பாடலே அனைவரும் சேர்ந்து, சுந்தரர் அருளிய பாடல் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நத்தார் படை ஞானம் பசு வேரில் நனை கவிழ்வாய் மத்தம் மத யானை உரி போர்த்த மணவாள பத்தாகிய தொண்டர் தோழு பாலாவியும் கரைமேல் செத்தார் எலும்பு அணிவான் திரு கேதீச்சரதானே திரு கேதீச்சரதானே. திருச்சிற்றம்பலம் பார்க்குறதான் மன்னார் திருக்கேதீஸ்வரம் பாலாவி தீர்த்தக்கரை. இப்போ தீர்த்தக்கரையின் அழகை நான் உங்களுக்கு காட்டுறது தான் இருக்கேன். இன்றைக்கு சரியான காற்றாக இருக்கிறபடியா வேறு இந்த இதில் தண்ணி எல்லாம் கரையில் அடிச்சு எல்லாம் நல்ல அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் உடனாகிய ஸ்ரீ கௌரி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ கேதீஸ்வர பெருமானுடைய திருவருளை துணை கொண்டு இத்திருக்கோவில் கடந்த 5 ஆண்டுகளாக கருங்கல் திருப்பணியாக துவங்கி விநாயகர் முதல் எல்லா தெய்வங்களுக்கும் கீழே இருந்து ஆயாதி முதல் கல்காரம் வரை மற்றும் கோபுர சிகரம் வரை புதியதாக கருங்கல்லாலே ஆலயங்கள் சன்னதிகள் அமைத்து நாளைய தினம் எந்நாளும் பொன்னாளாக கருதக்கூடிய புதன்கிழமை நன்னாளிலே உத்திர நட்சத்திரத்திலே திருக்கோவிலுடைய மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அனைத்து அன்பர்களும் இந்த கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்து நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் சீரும் சிறப்புமாக இருக்க இறைவனை வேண்டுகிறோம்.